அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி தான் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மோகன் மஜி, பிஜேபிஸ் ட்ரைபல் ஃபேஸ் பிக்ரஸ் ஒடிசாஸ் பிஎம் ஐ மீன்ஸ் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நாலு ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடந்தது அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? அதாவது நமக்கு லோக்சபா எலெக்ஷனோடு சேர்த்து ஒரு நாலு ஸ்டேட்டில் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸும் நடந்திருக்கும். இங்கெல்லாம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்டு சிக்கிம், இங்கெல்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷன் அதாவது சட்டமன்ற தேர்தல்கள் அப்படிங்கிறதும் நடந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆந்திரப்பிரதேஷில் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பதவியேற்க இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்று சிக்கிமை சேர்ந்த பிரேம் சிங் தவாங் அப்படிங்கிறவர் வந்து பதவியேற்றிருப்பாரு. ஸோ நேற்று இன்னொரு விஷயம் நடந்துச்சு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் மாஜி அப்படிங்கிறவர் வந்து ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2000லேருந்து, ஓகேங்களா, 2000லேருந்து 2024 வரைக்கும் ஒரே சீஃப் மினிஸ்டர் தான் இருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நவீன் பட்நாயக் அவங்க தான் வந்து இருந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் அவரும் அவருடைய கட்சி பிஜு ஜனதாதள் அவங்க வந்து எலெக்ஷன்ஸில் மெஜாரிட்டி இல்லாமல் போயிருச்சு. அதனால் இப்போ புதுசாக 24 வருஷம் கழித்து ஒடிசாவில் ஒரு சீஃப் மினிஸ்டர் வரப்போகிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் மாஜி அப்படிங்கிறவர் தான் வரப்போகிறார், சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸில் வந்து பார்க்குறோம். பெருசாக இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ்னு இன்றைக்கி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு. நமக்கு எடிட்டோரியல் தமிழ்நாடு பேஜில் பார்த்தோம்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, போதை பொருட்கள் போதை பழக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிறப்பாக ஒரு இயக்கம் தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காகனா டு கப் ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எப்படி அது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி போதைப் பொருள் புழக்கத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்மியோட ஒரு சீஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆர்மி, இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ஹெட் இருப்பாங்க, ஓகேவா? அந்த வகையில் இந்தியன் ஆர்மியோட ஹெட்டு பார்த்தோம்னா அவர் பேர் வந்து மனோஜ் பாண்டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனோஜ் பாண்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா June 30 அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிய போகுது, ஓகேவா? ஸோ அதனால் புதுசாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. June 30 அப்புறமா இந்தியாவோட ஆர்மியோட சீஃபாக யார் இருக்க போகிறாங்க, இராணுவத்தோடைய தலைமை தளபதியாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உபேந்திர திவேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து ஆர்மியோட சீஃபாக இருக்க போகிறார், ஓகேவா? ஸோ இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக வரப்போகிறார், ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு நியூஸில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் என்டோசஸ் சீஸ்ஃபயர் ரெசல்யூஷன் டு எண்ட் காசா வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு October 7 இந்த காசா வார் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இந்த வார் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 35,000 பாலஸ்தீனிய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்னமும் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இன்னமும் வரவே இல்லை. ஸோ அதை ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்டோர்ஸ் அப்படின்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சரியா? என்ன ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னா, ஸோ இந்த ரெசல்யூஷன் அமெரிக்கா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதையும் மீடியேட் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நடுவில் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். ஸோ அது வந்து ஒரு 3 phase இருக்க போகுது, ஓகேவா? ஸோ 3 phase அந்த 3 கட்டங்களாக அந்த ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இருக்க போகுது. எப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நமக்கு ஹாஸ்டேஜஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்கள், ஹமாஸோட சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாம் ஹமாஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹமாஸும் பார்த்தோம்னா இஸ்ரேலிய மக்களை வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து இஸ்ரேல் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்டேஜஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து வெளியேறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3வது கட்டமாக பார்த்தோம்னா காசாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 3 கட்டங்களாக நடக்கக்கூடிய அந்த சீஸ் ஃபயர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதை வந்து யூஎஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேல் இதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் ஹமாஸ் வந்து என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாமல் தான் இருக்குது. அந்த வகையில் தான் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து இந்த ஒரு பிளானை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க,
ஓகேவா? ஸோ அந்த ஒரு செய்தி தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க இங்கே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதை பற்றி தான் கடைசியாக கொடுத்துருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறோம். இந்தியா டு ஹாஸ்ட் ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்டு கப் 2025. இந்த ஹாக்கி டோர்னமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப் அப்படிங்கிறத ஃபோர்த்து டைமாக நடத்த போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுவே ஒரு ரெக்கார்ட் நமக்கு. ஃபோர்த்து டைமாக நடத்த போகிறோம், டிசம்பர் 2025 நடக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் 16 டீம்ஸ்க்கு பதிலாக 24 டீம்ஸ் வந்து இந்த காம்படிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ பேசிக்காக சின்ன சின்ன நியூஸஸாக தான் இருந்துச்சு நமக்கு. பெருசாக எடிட்டோரியல் பேஜ்லேயும் பார்த்தோம்னா நமக்கு ஹையர் எஜுகேஷனில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அது எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால தடைபட்டு போகுது. ஸோ வேறு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்களே நிறைய கோர்சஸ்லேருந்து. இப்போ நம்ம ஒரு டாக்டருக்கே படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, இல்லை ப்ரைவேட்டாக படிக்கணும்னா அதுக்கு நிறையா ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன்ஸ் அதிகமாக இருக்கனால ஒரு சில கோர்ஸில் வந்து ரொம்ப கம்மியான நபர்கள் தான் சேர முடியும், ஒரு சில க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் சேர முடியும். அதுக்கு வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரியான கோர்சஸ் வந்து அதிகமாக இருக்கனால எல்லாருமே எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் போன்ற அந்த மாதிரியான டிகிரிஸை நோக்கியே நிறைய மக்கள் போகிறாங்க. இதனால் இந்தியாவில் ஹையர் எஜுகேஷனில் டைவர்சிஃபைடாக ஹையர் எஜுகேஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் போகிறாங்க. ஒவ்வொரு டிசிப்ளின்லேயும் பார்த்தோம்னா ஒரு சில டிசிப்ளினில் இப்போ இன்ஜினியரிங் எடுத்து பார்க்குறோம், ஆர்ட்ஸ்னு எடுத்து பார்க்குறோம்னா அங்கே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. மற்ற கோர்சஸில் பார்க்குறப்போ ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்இக்வாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா சோஷியல் சயின்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிகிரி அப்படிங்கிறது சமீபத்தில் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் மாதிரி இதுவும் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஓகேவா? ஸோ ஹையர் எஜுகேஷன் வரப்போ நமக்கு அதை சார்ந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கு, ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டோட ஹையர் எஜுகேஷன் எப்படி இருக்கு, ஸோ இதை ரிலேட்டடாக தான் நமக்கு வறுமையை ஒழியம் இவ்வளோ டீப்பாக ஹையர் எஜுகேஷனில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸாக வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்தியாவில் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ ஏன் ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட் கம்மியாக இருக்குது, இப்போ இந்தியா லெவலில் பார்க்குறோம்னா 28.7% தான் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான தருணங்களை நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சொல்லலாம், ஹையர் ஃபீஸை வந்து சொல்லலாம், கவர்மெண்ட் காலேஜஸ் கம்மியாக இருக்கிறத வந்து சொல்லலாம், ஸோ பாவர்ட்டியை சொல்லலாம், இதை மாதிரி நிறைய காரணங்கள் வந்து நம்ம அதில் ஒரு சைடு ஹெட்டிங்கில் ஒரு ரெண்டு பாயிண்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டே இவ்வளோ பெருசாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, ஓகேவா? பேசிக்காக ஹையர் எஜுகேஷன் பார்க்குறப்போ அப்படி தான் நமக்கு க்வெஸ்சன் வரும். ப்ராப்ளம்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கு அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழக அரசாங்கம் இருக்காங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம் இருக்குது, தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. இந்த மாதிரியான திட்டங்கள் மூலயமா ஹையர் எஜுகேஷனில் என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ மற்ற ஆர்டிகல்ஸில் பார்த்தோம்னா ரெண்டு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருந்துச்சு, அந்த தென் இந்தியாவோட ஃபினான்சியல் கிரைசிஸை பற்றி கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ டீப்பாகவும் நம்ம போக தேவையில்லை, சரிங்களா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இவ்வளோ டீப்பாக போகணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் தென் பேசிக்காக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம், ஓகேவா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.